गुड मॉर्निंग चिल्ड्रन इयर वन रेंडु सेयिल नाम पाथुट्टोम मुदल सेयिल तमिल मोळि वाळ्त्तु इदनुडैय आसिरियर பாரதியார் ரெண்டாவது சேயில் என்ன பார்த்தோம்னா தமிழ் மொழி மரபு இதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் இதுல நம்ம மனப்பாட பகுதியான முதல் மனப்பாட பகுதியும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு செயலுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் பிடிஎஃப் ஃபார்ம்ல அனுப்பிச்சிருந்தேன் நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ வீக்லி டெஸ்ட்லயும் அந்த கொஸ்டின் ஆன்சர்ல டெஸ்ட் எழுதியிருப்பேன் இப்போ நம்ம பார்க்க போறது உரைநடை உரைநடையுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி வரி வடிவம் அப்படின்னா என்ன ரைட்டிங் ஸ்கிரிப்ட் அதாவது எழுத்துக்களை எழுதி அதன் மூலமா தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்றதுதான் என்னது வரி வடிவம் அப்படியும் அப்படின்னா எழுத்துக்கள் எப்படி தோற்றம் பெற்றுச்சு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் ஒரு மனிதன் ஆதி காலத்துல தன்னுடைய கருத்தை இன்னொருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா முதல்ல எதை பயன்படுத்துறனா செய்கைகள் ஆக்ஷன் மூலமா என்ன பண்ணா தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு தெரியப்படுத்துறான் ஆக்ஷன் மூலமா கருத்துக்களை தெரியப்படுத்தும் போது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தனக்கு எதிராக இருக்கணும் ஒருத்தர் இருந்திருந்தா மட்டும்தான் அவருக்கு இவருடைய ஆக்ஷன் புரிஞ்சிருக்கும் தனக்கு எதிராக ஒருத்தர் இல்லை சற்று தொலைவில் இருக்கிறார் இல்லை பார்க்கவே முடியாத ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவருக்கு கருத்தை தெரிவிக்கணும்னா எதை மூலமா தான் எழுத்து மூலமா தான் என்ன முடியும் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அதற்காக அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கு அடுத்தது செய்கைக்கு அடுத்தது அவன் பயன்படுத்துறது ஒலி குறியீடு அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பண்ணா ஒவ்வொரு ஒலியை வந்து கிரியேட் பண்ணான் இந்த ஒலியை அவன் கிரியேட் பண்ணும்போது எல்லா சொற்களுக்கும் அவனால என்ன பண்ண முடியல ஒலியை கிரியேட் பண்ண முடியல எவ்வளவுதான் சவுண்டை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா ஸோ சவுண்டை கிரியேட் பண்ண முடியல அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்தது அதனுடைய வளர்ச்சி தான் என்ன அப்படின்னா ஓவியம் இந்த ஓவியம் என்ன பண்ணானா ஆதிகால மனிதன் எங்க வாழ்ந்தான் நமக்கு தெரியும் இல்லையா பாறைகள்லையும் மரங்கள்ல மேல வாழ்ந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணா குகைகள்ல வாழ ஆரம்பிச்சான் இந்த குகைகள்ல வாழ்ந்த மனிதன் என்ன பண்ணா ஓவியம் வரைஞ்சான் தன்னுடைய கருத்தை தான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணானா ஓவியமா வரைஞ்சான் இந்த ஓவியம் இவன் வரைஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு பின்னாடி வர்றவங்க இந்த ஓவியத்தை பார்த்து அவன் மூலமா அவன் என்ன கருத்தை தெரிவிக்க வரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிம்பேட்கா அப்படிங்கிறதுல ஒரு ஓவியம் கிடைச்சிருக்கு அந்த ஓவியம் எப்படி இருக்கும்னா ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய தன்னுடைய முதுகுல கட்டிக்கிட்டு அன்பு விடுவத ஆரோ விடுற மாதிரி ஒரு ஓவியம் கிடைச்சிருக்கு இந்த ஓவியத்துல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா அந்த காலத்துல பெண்களும் வேட்டையாட போனாங்க அப்படிங்கறது கிடைச்சிருக்கு அந்த ஓவியம் சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஓவிய எழுத்து சோ திருப்பி சொல்றேன் தமிழ் எழுத்துக்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னா முதல்ல சைகை மூலமா தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்ட மனிதன் அதுக்கப்புறம் சவுண்டை கிரியேட் பண்ண ஒலி குறியீடு அதற்கப்புறம் வளர்ச்சி அப்படின்னா ஓவியமா இருந்தது அந்த ஓவியம் எதை நம்ம என்ன சொல்லுவோம் ஓவிய எழுத்து அப்படிமோ இதற்கப்புறம் தான் என்ன பண்ணுது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு எழுத்தை கிரியேட் பண்ணான் பேச ஆரம்பிச்சான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரம் அப்படிங்கிற இந்த மரம் அப்படின்னு அவன் சொன்னா இல்லையா அதை தான் என்ன சொன்னா எழுத்து நிலைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சான் அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வரி வடிவ ஒரு ரைட்டிங் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணான் இங்க இருந்து தான் நமக்கு என்ன ஆரம்பிச்சுன்னா எழுத்து நிலை தோற்றம் பெற்றது இதுவரைக்கும் எழுத்துக்கள் எப்படி தோற்றம் பெற்றதுன்னு பார்த்தோம் இப்ப தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோற்றம் பெற்றது அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து அதே மாதிரிதான் ஒலிகளுக்கு ஏத்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்களை உருவாக்கணும் தமிழ்ல இருக்க மொத்த எழுத்துக்கள் எத்தனைமா 247 எழுத்துக்கள் இல்லையா இதுல முதல் எழுத்து அதாவது உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து சொல்லுவாங்க இதை சார்ந்துதான் மற்ற எழுத்துக்கள் உருவாகுது இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வார்த்தைகளை பொருள்படுற மாதிரி உருவாக்கணும் இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கேற்ற பல்வேறு மாறுதலுக்கு உட்பட்டுச்சு அதாவது ஓலையில் எழுதும் போது புள்ளி வச்சு எழுத முடியாது சுழிச்சு எழுத முடியாது இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா ஓலை கிழிஞ்சு போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேரன் அப்படின்னு எழுதுனா பெறன அப்படின்னு தான் எழுதுவாங்க மேல இருக்க புள்ளி வைக்க மாட்டாங்க வாசிக்கும் போது இது இந்த இடத்துல என்ன புரியல் வருமா நெடில் வருமா புள்ளி வைக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி பொருள் படுற மாதிரி வாசிக்கிறோம் அப்படி வாசிக்கும் போது ரொம்ப கடினமா இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணா மாற்றம் வந்ததுன்னா அச்சுக்கலை அச்சுக்கலைனா பிரிண்டிங் வந்தது தமிழ்நாட்டில் பிரிண்டிங் எப்படி வந்தால் சீகன் ஃபால்கேங்கிற தரங்கம்பாடியில் முதன் முதல் என்ன பண்ணார் அப்படின்னா பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா நம்மளுடைய ஓலைச்சுவடிகளில் இருக்க அத்தனை விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா பிரிண்டிங்கில் கொண்டு போகணும் பிரிண்டிங்கில் கொண்டு போகும்போது என்ன பண்ணால் தமிழ் எழுத்துக்களில் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள்
துணைக்கால் போடாம எழுதுவோம். துணைக்கால் போட வேண்டிய இடத்துல என்னன்னா புள்ளி வச்சு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த புள்ளி வச்சு எழுதும் போது ஒவ்வொரு எது குறில் எது நெடில் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம வருது. அதெல்லாம் தெரியும் போது எங்க வந்ததுன்னா அச்சுக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் யாருன்னா வீரமாமுனிவரும் தந்தை பெரியார். இவங்க ரெண்டு பேர் தான் மொழியில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து மொழியுடைய சீர்திருத்தத்துக்கு காரணமா இருந்தவங்களே அவங்க தான். சோ அவங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத இந்த வகுப்புலயே பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடினா பழைய வரி வடிவம் தமிழ்ல முற்காலத்துல, அதாவது அரசர்கள் ஆண்ட காலத்துல, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட காலத்துல எப்படி எல்லாம் எழுத்துக்களுடைய வடிவம் இருந்தது, எதிரெல்லாம் எழுதுனாங்க, ஓலையில எழுதுனாங்க, ஓலையில நிறைய சங்க பாடல்கள் சங்க இலக்கியங்கள்லாம் எழுதுறாங்கன்னா. அதன் போக இன்னும் ரெண்டு விஷயங்கள்ல என்ன பண்ணாங்க, எழுத்துக்கள் எழுதுனாங்க. ஒன்னு என்னன்னா கருங்கல், அதாவது கருங்கல் பாறையில என்ன பண்ணாங்க எழுதுனாங்க. அடுத்தது செப்பேடு, செப்பேடு என்ன காப்பர் இதுல என்ன பண்ணாங்க தன்னுடைய இதுல. இந்த கருங்கல்ல என்ன எழுதுனாங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலை எந்த மன்னன் உருவாக்குனார், எந்த காலத்துல உருவாக்குனாங்க அப்படிங்கிறதும் அந்த காலத்துல நடைபெற்ற முக்கியமான செய்திகள் எல்லாமே இந்த கருங்கல்ல கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்தாங்க அப்படிங்கறது எல்லாரும் இப்ப போடுவோம் இல்லையா. கோயிலுக்கு ஏதாவது ஒரு இதை பிரசன்ட் பண்ணிட்டு உபயம் சொல்லிட்டு ஒரு பெரிய இதுல நம்மளுடைய நேம் எழுதுவோம் இல்லையா. அத மாதிரி என்ன பண்ண அந்த காலகட்டத்துல என்ன கருங்கல்ல அந்த கோயிலுடைய தள வரலாறும் அந்த கோயிலுக்கு எந்த மன்னன் வந்து என்னென்ன செய்திகள்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறதும் மன்னனுடைய போர் படையெடுப்பு பற்றி அத்தனை செய்தி. அடுத்தது செப்பேடு, செப்பேடுங்கிறது காப்பர் பிளேட். இந்த காப்பர் பிளேட்ல என்ன பண்ணாங்க எழுதி அதுவும் என்ன பண்ணாங்க மன்னனுடைய அத்தனை விஷயங்களும் அந்த கால நடைமுறைகள் அத்தனையும் நமக்கு தெரிவிக்க வேண்டியது அப்படின்னா மூன்று விதத்துல இருந்தது. ஒண்ணு வந்து ஓலைச்சுவடி இருந்தது, இரண்டாவது கருங்கல் பாறையில இருந்தது, செப்பேடு. இப்ப ஓலைச்சுவடிகள் நமக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம கிட்ட இல்ல, இப்ப நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம் எங்க அப்படின்னா உலக ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில தஞ்சை சரஸ்வதி மகால்ல இங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் அதாவது சேகரிச்சு வச்சிருக்கோம். அந்த ஓலைச்சுவடிகள் பார்வைக்கு மட்டுமே அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுத்து கைகள் எடுத்து படிக்கக்கூடிய லெவல்ல ஓலைச்சுவடிகள் இல்லை. ஆனா இந்த கருங்கலும் இந்த செப்பேடும் இன்னைக்கும் நம்மளோட படிக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா அதுதான் முன்னாடியே சொன்னேன், தமிழ் எழுத்தின பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டது. அந்த காலத்தில் உள்ள எழுத்து முறைகள் நம்மளால அவ்வளோ எளிதாக படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா அந்த காலத்தில் இந்த தமிழ் எழுத்து எப்படின்னு சொல்லுவோம்னா வட்ட எழுத்து அப்படிவோம். இந்த வட்ட எழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து. இந்த தமிழ் எழுத்து அப்படிங்கிறது கண் எழுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டாக சொல்லுவோம். இந்த வட்ட எழுத்து தான் எங்கே இருந்தது அப்படின்னா இந்த கருங்கல்லையும் செப்பேடுகள் இருந்ததெல்லாம் வட்ட எழுத்துகள். அதாவது எல்லாமே வலைகோடுகளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் புள்ளி வச்சு எழுத முடியாது, துணைக்கால் போட்டு எழுத முடியாது சொல்லியிருந்தேன். அந்த துணைக்கால் போடாமல் புள்ளி வைக்காமல் எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் வட்ட எழுத்துக்கள் அப்படின்னு. இன்னொரு எழுத்து அப்படின்னா கண்ணெழுத்து. இந்த கண்ணெழுத்துங்கிற செய்தி எங்கே இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இந்த கண்ணெழுத்து குறித்த செய்திகள்லாம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா அளபடை. அளபடைங்கிறது அந்த செயலுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அளபடை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த அளபடையில் நிறைய வகைகள் இருக்குது. ஒற்றளபடி, உயிரளபடை, ஒற்றளபடை, உயிரளபடை, செயலி சேரபடை, சொல்லி சேரபடை, இன்னி சேரபடின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளில் இலக்கணம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பாடத்துடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அளபடைனா என்னங்கிறத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். அளபடை, அளபடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல், அதாவது செய்யுள்ள மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்படும். செய்யுள்ள பாடும்போது ராகமாக பாடுவோம் இல்லையா, ராகமாக பாடும்போது கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படி இழுப்போம் இல்லையா. அப்படி இழுக்கும் போது என்ன நார்மலாக நம்ம ஒரு சுவாத்திய சொல்றது வந்து கரெக்டான அந்த வேர்டு எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் அது என்ன பாடலை பாடும்போது அந்த ராகத்துக்காக நீட்டி ஒழிப்போம் இல்லையா, அதை தான் என்ன பண்ணுவோம் அளபடை அப்படிவோம். அளபடை அப்படின்னா என்னது நீண்டு ஒழித்தல். நீண்டு ஒழித்தல் அப்படிங்கும்போது அதனுடைய மாத்திரை அளவு என்னாகும் கூடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா குறியலுக்குரிய மாத்திரை என்ன, நெடிலுக்குரிய மாத்திரை என்ன, மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை என்னன்னு தெரியும். தெரியும் இல்லையா குறியலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை, மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரையுடைய அளவு என்ன அரை மாத்திரை இல்லையா. இப்போ இந்த மாத்திரையுடைய அளவு நீண்டு ஒழிச்சால் அதுக்கு பேர் என்னது அளவடை அப்படின். அப்படின்னா குறியல் எழுத்து அதான் நெடில் வந்து தன்னுடைய மாத்திரை இரண்டு மாத்திரை அளவு மூன்று மாத்திரை அளவா நீண்டு ஒழிச்சா அதுக்கு பேர் அளபடை அப்படிமோ. இப்போ எக்ஸாம்பிளோட பாருங்க இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். உயிரளபடை, உயிரளபடை அப்படின்னா உயிரெழுத்து நீண்டு ஒழிச்சால் அதற்கு பேர் என்னன்னா
உயிர் அளபடை. மீண்டும் சொல்றேன், உயிர் எழுத்து நீண்டு ஒழிச்சு அதற்கு பேர் என்ன, உயிர் அளபடை. நான் ஆல்ரெடி சொன்னேன் அளபடையில உயிர் அளபடை ஒற்றளபடைன்னு இருக்கும்னு. இப்ப நம்ம பார்க்க போறது உயிர் அளபடை தான் பார்க்க போறோம். உயிர் எழுத்து நீண்டு ஒழிப்பது, எங்க உயிர் எழுத்து நீண்டு ஒழிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. லா, இந்த லா எப்படி பிரிப்போம் அப்படின்னா தான் இல்லுக்குட்டல் ஆ இல்லையா. சோ இந்த உயிர் எழுத்து இப்ப என்ன பண்ண நீண்டு ஒழிக்கும் தன்னுடைய இந்த எதுக்கு நெடிலுக்கு எத்தனை மாத்திரை, இரண்டு மாத்திரை. இப்ப பயிரவா மூன்று மாத்திரை அளவு வரணும். அதனால அதனுடைய பக்கத்துல என்ன பண்ண அதனுக்கு இதனுடைய இன எழுத்தான ஆ வந்திருக்கு இல்லையா. சோ இப்ப வந்து ஒண்ணு சேர்க்கும் போது எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னா மூன்று மாத்திரை வந்திருக்கு இல்லையா. லாவுடைய மாத்திரை எத்தனை மாத்திரை வந்திருக்கு, மூன்று மாத்திரை வந்திருக்கு. தன்னுடைய உயிர் எழுத்து தன்னுடைய அளவிலிருந்து நீட்டு ஒழிப்பதற்காக தனக்கு இனமான இதனுடைய இன எழுத்து எது, இதுதான் இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய இன எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இக்கு ஈ, ஊக்கு ஊ, இதுதான் அதனுடைய இன எழுத்துக்கள் இல்லையா. அதே மாதிரி ஆங்கிற எழுத்துடைய இன எழுத்து ஆ இல்லையா. அதனால வளாமை, வளாமையில எப்பவுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வராதுன்னு படிச்சிருக்கோம். எங்க மட்டும் வரும் அப்படின்னா இந்த உயிர் அளபடையில மட்டும்தான் வரும். செய்யுள் சேடவை இன்னிசை அளபடையில எல்லாம் வரும். இதுதான் இலக்கணத்துல மட்டும் எங்க வரும், செய்யுள்ள பாடலுடைய பொருள் பொருள்ல நீண்டு ஒழிக்கும் போது வரக்கூடிய இடம் தான் எனது இந்த உயிர் அளபடை. அதாவது இரண்டு மாத்திரை வரக்கூடிய எதுனா மூன்று மாத்திரை வரணும் அப்படிங்கிறனா அதற்கு இனமான எழுத்து அதனோட சேர்ந்து வருவதற்கு பேர் தான் எனது உயிர் அளபடை. இப்ப அளபடைனா என்ன தெரியும், அளபடைனா தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து நீண்டு ஒழிக்கிறது. தனக்கு இரண்டு மாத்திரைனா மூன்று மாத்திரை அளவுக்கு ஒழிப்பதுதான் இது அளபடை. இந்த அளபடையில உயிர் அளபடை ஒற்றளபடைன்னு இருக்கும். நம்ம பார்க்க போறது உயிர் அளபடை மட்டும் பார்க்க போறோம். உயிர் அளபடைனா உயிர் எழுத்து நீண்டு ஒழிச்சு அதற்கு பேர் என்ன, உயிர் அளபடை. எக்ஸாம்பிள் என்னது, வளாமை. வளாமையில இந்த லாம வந்து பிரிச்சா இல்லுக்குட்ட ஆ அதனுடைய இணை எழுத்தோட சேர்ந்து வரும்போது அது மூன்று மாத்திரை அளவா வந்திருக்கு. அதனால அதற்கு பெயர் உயிர் அளபடை. இப்ப நம்ம பார்க்க போறது இளமை பெயர்கள். இளமை பெயர்கள்னா எங்க உன்னுடைய நேம்ஸ், ஒவ்வொருத்துக்கும் அதனுடைய சின்னதா இருக்கும்போது ஒவ்வொரு மனிதன் என்ன பண்ணுவோம், குழந்தையா இருக்கும்போது குழந்தையுமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தா நம்ம சிறுவன் சொல்லுவோம். அதே பெண் குழந்தையா இருந்தா சிறுமின்னு சொல்லுவோம் இல்லையா, பையன் பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி விலங்குகளுக்கு அதனுடைய எங்கோன்ஸோடைய நேம், அதாவது அதனுடைய குட்டியா இருக்கும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே எதுதான் சொல்லுவோம், குட்டின்னு சொல்லிடுவோம். புலினா புலி குட்டி, சிங்கம்னா சிங்க குட்டி, யானைனா யானை குட்டி, பசு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் குட்டிங்கிற வேர்டை போட்டு அப்படி சொல்லிடுவோம். ஆனா அது அதற்குங்கிறது தமிழ்ல ஒவ்வொருவதற்கும் அதனுடைய இளமை பெயர்கள், அதோட குட்டியா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பெயரை வச்சுதான் நம்ம சொல்லணும். நம்ம நார்மலா சொல்ற மாதிரி எல்லாருக்கும் குட்டி பறவைகள்லாம் பறவை குஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது அதற்கான இனமான இளமை பெயர்களை தான் சொல்லப்படும். ஃபர்ஸ்ட் என்ன படம், புலி. புலியுடைய குட்டியா இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பரல் அப்படிவோம். புலிக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, புலி பரல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிங்கத்துக்கு குருளை, என்னதுமா குருளை. அடுத்தது யானைக்கு நம்ம என்ன சொல்லலாம், யானை குட்டின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, யானை கன்று. இதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும், பசுனா மட்டும்தான் பசுக்கு நம்ம சொல்லலாம் கன்றுன்னு சொல்லுவோம். நீ இது எல்லாருக்குமே தவறாதான் சொல்லுவோம் இல்லையா, பசுவுக்கு கன்று. அடுத்தது கரடி, கரடிக்கு தான் என்னது குட்டி. மீண்டும் சொல்றேன், புலியுடைய இளமை பெயர் என்னதுன்னா பரல், சிங்கத்துக்கு குருளை, யானைக்கு கன்று, பசுவுக்கு கன்று, கரடிக்கு குட்டி. இது போக அதனுடைய சவுண்ட், அதனுடைய ஒலிமரபு, அது எப்படி சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் கத்தும்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுமே கத்தும்னு சொல்லக்கூடாது. புலி என்ன செய்யும்னா உருமும். நீங்க என்ன பண்ண, சிங்கம் உருமும்னு சொல்லியிருப்பீங்க, சிங்கம் உருமாது. சிங்கம் என்ன பண்ணும், கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் சொல்லலாம், கர்ஜிக்கும் சொல்லலாம் இல்லைன்னா என்ன சொல்லலாம், முழங்கும் சொல்லலாம். புலிக்கு என்ன சொல்லுவோம், உருமும் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் சொல்லலாம். யானை பிளிரும், யானை கத்தம் சொல்லக்கூடாது, யானை பிளிரும். பசு கதரும், பசு என்ன பண்ணும் கதரும். கரடி தான் என்ன பண்ணும் கத்தும்.